பத்திர நாவலாசிரியர் சாண்டில்யன் அவர்கள் எழுதிய விஜயமகாதேவி பாகம் 3 அத்தியாயம் 14 சூசின் சொன்ன செய்தி. சமந்தகூட உச்சிக்கு சற்று கீழே அலெக்சாண்டர் அமைத்த இரும்பு சங்கிலியின் மேல் உச்சியில் முதல் கனுவை பிடித்து நின்று கொண்டிருந்த சூசின்னின் கண்களை சந்தித்ததும் வியப்பின் வசப்பட்ட விஜயன் அந்த சந்திப்பை பற்றி சிந்திக்கவோ விவாதிக்கவோ உணர்ச்சி வசப்படவோ அது சமயமல்ல என்ற நினைப்பினால் தனது உணர்ச்சிகளை உதறி ஸ்ரீபாத சேவையில் மனம் செலுத்தி மேலும் சங்கிலியை பிடித்து கொண்டு ஏறலானான். சங்கிலி பிணைக்கப்பட்டிருந்த பாறை வழுக்கும் பாறையாக இருந்தபடியால் மிகுந்த எச்சரிக்கையுடன் சுடர்விழியை ஏறச் சொல்லி தானும் ஏறினான். அந்த சங்கிலிக்கு அப்புறம் தெரிந்த உச்சியின் மட்டத்தில் ஸ்ரீ பாதத்தை பாதுகாக்க எழுப்பப்பட்டிருந்த சிறு மண்டபத் தூண்களை அடைய இரும்பு ஏணியொன்றும் வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஏணியின் மூலம் ஏறியதும் உச்சியில் இருக்கும் சமதரையில் காலை வைத்த விஜயன் அந்த கத்தூண் மண்டபத்துக்கு நடுவில் ஸ்ரீ பாதம் பரம பாவனமாக காட்சியளித்ததை பார்த்தான். அந்த சமதரைக்கு வந்து அந்த பெரிய திருவடியின் முன்பு மண்டியிட்டு வணங்கினான் சிங்கள இளவல். ஸ்ரீபாதம் மனித அடியை விட பல மடங்கு அதிக பரிமாணத்தை பெற்றிருந்தது. கால கணக்குக்கு சுமார் 5.5 அடி நீளமும் 2.5 அடி அகலமும் இருந்த ஸ்ரீபாதம் உண்மையில் தெய்வத்தின் பாதமே என்பது திட்டமாக புலனாயிற்று. அந்த பாதம் இருந்த உச்சி கல் தூண்களுக்கு இடையே விர் விர்ரென்று வீசிய காற்று, சுற்றுப்புற மலைகள், பள்ளத்தாக்குகள், காடுகள், சமந்த சந்தியிலிருந்து உற்பத்தியாகி வெள்ளி கம்பி போல் ஓடிக்கொண்டிருந்த அருவிகள் எல்லாமே ஒரு பயங்கரத்தையும் அமைதியையும் சிருஷ்டித்தன. சமந்தகூட உச்சியில் ஸ்ரீபாதம் நன்றாக ஆழமாகவே பதிந்திருந்தது. அதை எத்தனை துறவிகள் சக்கரவர்த்திகள் வந்து தரிசித்து விட்டு போயிருக்கிறார்கள் என்பது அதன் முன்பு மண்டியிட்டு தலையை பாதத்துக்கு அருகில் புதைத்த விஜயன் எண்ணினான். பல மதஸ்தர்கள் போராடும் இந்த காலத்தில் மதங்களை ஒன்றுபடுத்தும், விரோதங்களை விளக்கும், சாந்தியை அளிக்கும் ஒரு திருவடி சிங்களத்தில்தான் இருக்கிறது என்று தனக்குள் கேட்டு பெருமகிழ்ச்சியும் பெருமதிப்பும் கொண்டான் சிங்கள இளவல். அத்தகைய எண்ணங்களால் மனதில் பெரும் சாந்தி நிலவ சிறிது மெதுவாக பேசினான். ஸ்ரீபாதமே, உலகுக்கு நன்மையே செய்யும் திருவடியே, நான் செய்யும் சத்தியங்களை கேள். உன் சாட்சியாக நான் இந்த நாடு விடுதலையடையும் வரை என் மகேசி திரிலோக சுந்தரியை தவிர வேறு யாரையும் மணப்பதில்லை. விடுதலை அடைந்ததும் சோழ நாட்டிலிருந்து லீலாவதியை மீட்டு அவளை மணப்பேன். அவளையும் மகேசியாக்குவேன். கடைசியாக என் பக்கத்தில் இருக்கும் சுடர்விழியை மணப்பேன். இவள் என் மனைவியாக இருப்பாள். இது சத்தியம். இரண்டு பேருக்கு மேல் யாரையும் மகேசியாக்க முடியாததால் இவள் என் மனைவியாக மட்டும் இருப்பாள். மகேசிகளுக்கு இருக்கும் சகல வசதிகளும் பட்டம் ஒன்றை தவிர மற்ற எல்லா உயர்வுகளும் இவளுக்கு இருக்கும். இது சத்தியம். கிரம் நாட்டு விடுதலையை ஸ்ரீபாதமே நீதான் அருள வேண்டும். 3 புத்தர்கள் இதுவரை உன்னை தரிசித்து போய் உலகத்தையே சுபிட்சமாக செய்திருக்கிறார்கள். ஆகையால் உன் தரிசன பலன் உலகத்தின் ஒரு பகுதியான சிங்களத்துக்கும் கிடைக்கட்டும். இப்படி பிரார்த்தனையையும் சத்தியங்களும் செய்தான். பிறகு உணர்ச்சி பெருக்காள் பெருமூச்சும் விட்டான். சுடர்விழி சிங்கள மன்னன் பக்கத்தில் மண்டியிட்டு தலையை தரையில் புதைத்து பிரார்த்தனை செய்தாள். ஸ்ரீபாதமே, எல்லோருக்கும் நல்வாழ்வு நல்கும் நீ இப்பொழுது நாடோடியாக இருக்கும் இந்த சிங்கள மன்னனுக்கு வெற்றியும் வாழ்வும் கொடு. இந்த வீரனுக்கு அரசை கொடு. புனிதமான புத்த மதத்தை விரிவடைய செய்யும் புத்தியையும் கொடு. உன்னை போலவே இவர் நிர்மலமானவர். இவரை கைவிடாதே என்று வேண்டிக் கொண்டாள் சுடர்விழி. மூர்சமதும் சூசின்னும் தொழுகை நடத்தினார்கள். தொழுகையில் சூசின்னின் கை மூர்சமதின் மீது படவே அதை தனது முழங்கையால் இடித்து விளக்கினான் மூர்சமத். மூர்சமதிற்கோ சூசின்னுக்கோ பக்குவம் அதிகமில்லாததால் தொழ வேண்டுமே என்ற நியதிக்காக தொழுதார்கள். ஸ்ரீபாத உச்சியில் மேலும் மக்கள் வந்து கொண்டிருந்தார்கள். மலை உச்சியின் சிறு தரை வெகு சீக்கிரம் யாத்ரீகர்கள் நிரம்பி ததும்பிக் கொண்டிருந்தது. இத்தனைக்கும் எந்தவித சத்தமோ சச்சரவுகளோ அங்கு இல்லை. அனைவர் வணக்கமும் அமைதியாக நடந்தது. பிரிவினை பிரார்த்தனைகள் கூட மிக மெதுவாகவே இருந்தது. ஆதாம் ஆதாம், புத்தம் சரணம் கச்சாமி, ஓம் நமச்சிவாய என்று அவரவர் கோணங்களில் கூட ஓர் அமைதியும் தெய்வீகமும் இருந்தது. பூமியின் அந்த உயரத்தில்
புனித சமந்த கூடத்தின் உச்சியில் உலக விரோதங்கள் மறைந்தன. ஒருவித தெய்வீக பெயர்களையும் மண்டபத் தூண்களில் புகுந்து வந்த இன்பக் காற்று ஒன்றாகவே அள்ளிச் சென்றே பெயர்கள் பல இருந்தாலும் தெய்வம் ஒன்றே என்பதை காட்டியது. அந்த சூழ்நிலையில் எல்லோரும் இருக்க இஷ்டப்பட்டாலும் தொடர்ந்து வந்து கொண்டிருந்த கூட்டம் அவர்களை இறங்கும் நிலைக்கு கொண்டு விட்டதால் விஜயன் முதலில் மண்டியிட்ட நிலையிலிருந்து எழுந்தான். சுடர்விழி ஸ்ரீ பாதத்தின் சாட்சி, இதோ உன்னை மணக்கிறேன் என்று கூறினான். சமந்தக்கூட உச்சியிலிருந்தே சுடர்விழியின் கைகளை பற்றிய வண்ணம் சுற்றுமுற்றும் நோக்கினான். சுற்றிலும் பெரிய மலைகள் பல தெரிந்தன. ஆதாம் உச்சியின் சாட்சியை விட சிறந்த சாட்சி உலகத்தில் இல்லை என்று கருதிய விஜயன் அங்கிருந்தே தெரிந்த பள்ளத்தாக்குகளையும் அடர்ந்த காடுகளையும் சுடர்விழிக்கு காட்டினான். இருந்த மலைகள் சூழ்ந்த பீடபூமியில் மகாகாமா என்ற மகா கிராமம் தெரிந்தது. மலைகள் சூழ இருந்த அந்த மகா கிராமம் சிங்களத்தின் ஆதி தலைநகர். அவன் எண்ணங்களை பின்னுக்கு ஓட்டி சிங்களத்தின் சிறப்பையும் வளத்தையும் நினைவுபடுத்தியதால் அந்த பழைய நாகரீகம் பெருமை மீண்டும் எப்பொழுது வரும் என்று சிந்தித்தான். அந்த சிந்தனையுடன் சுடர்விழியை நோக்கி, சுடர்விழி, இது ஸ்வர்க்கம், கீழே இருப்பது பூமி. இங்கு மத வித்தியாசம் இல்லை, பூசல் இல்லை, அமைதி இருக்கிறது. கீழே நாம் இறங்கிச் சென்றதும் மீண்டும் கீழ்குணங்கள் நம்மை ஆட்கொள்கின்றன. இதனால்தான் தவ முனிவர்கள் மலைகளை நாடி சென்றார்கள் என்று சொன்னான். மகா கிராமத்தை பார்த்ததும் அவனுக்கு வேறு நினைவுகள் தோன்றத் தொடங்கின. அங்குதான் திரிலோக சுந்தரியும் பிக்குவும் சிற்பியும் துறவிகள் நால்வரும் இருக்கிறார்கள் என்ற சிந்தனை எழுந்தது. மலையிலிருந்து கீழே இறங்க இறங்க இந்த உலகாயுத நினைவுகள் அவனை பிடித்து கொண்டன. உச்சியிலிருந்து சிறிது தூரம் இறங்கியதுமே அவன் மனம் மாற துவங்கியது. சமந்த கூடத்தின் கீழே மலை அடிவார காடுகளில் எங்காவது ரவிதேவனும் காலனும் இருப்பார்கள் என்ற எண்ணங்கள் எழுந்தன. பாதி தூரம் வருவதற்கு முன்பே உலக சக்திகள் அவனை பிடித்து கொண்டன. ரவிதேவனும் காலனும் ருகணாவில் எந்த நிலையை கண்டிருப்பார்கள் என்று சிந்திக்கத் தொடங்கினான். சரியான வரவேற்பு தனக்கு இருக்காவிட்டால் அடுத்து தான் கடைபிடிக்க வேண்டிய இராணுவ முறைகள் என்ன என்பதையும் நினைத்தான். இவ்வளவு சிந்தனையுடன் சமந்தகூட சொர்க்கத்திலிருந்து அடிவாரத்துக்கு இறங்கிக் கொண்டிருந்த விஜயன் யாருடனும் பேசவே இல்லை. ஆரம்பத்தில் பிடித்த சுடர்விழியின் கையை விடவும் இல்லை. பின்னால் வந்து கொண்டிருந்த மூர்சமதையும் சூசின்னையும் திரும்பி பார்க்கவும் இல்லை. காலை மறைந்து கதிரவன் தோன்றியும் மலை வழியின் கடுமை காரணமாக அவர்கள் அதிக தூரம் இறங்கவில்லை. சற்றே திரும்பி உச்சியை பார்த்த விஜயன் மலைத்து நின்றான். சமந்த கூடத்தின் மீதிருந்த பனித்திரையை கதிரவனின் கிரணங்கள் ஊடுருவி சப்தவர்ண வில்லை வளைத்திருந்தது. இயற்கை ஏழு வர்ண மாலையை தொடுத்து அந்த மாலையை புத்தர் ஸ்ரீபாதத்தின் மீது சூடியிருப்பது போன்ற காட்சியை கண்டு பிரமித்த விஜயன் அதை சுடர்விழிக்கு காட்டினான். புனையும் மலர் மாலை வாடும், இது மறையும் ஆனால் வாடாது என்று அதன் அமரத்துவத்தை சுட்டிக்காட்டினாள் சுடர்விழி. அதை ஆமோதித்த விஜயன் மீண்டும் கீழே இறங்க முற்பட்ட போது, சற்று அந்த குகையில் இளைப்பாறி பிறகு இறங்குவோம், உணவையும் இங்கேயே முடித்துக் கொள்வது நல்லது என்று கூறி ஒரு குகையை காட்டினான். விஜயன் அந்த குகைக்குள் நுழைந்ததும் மூர்சமதும் சூசின்னும் குகை வாயிலிலேயே காவல்காரர்களைப் போல் உட்கார்ந்து கொண்டார்கள். சூசின்னே முதலில் பேச்சை துவங்கி, யசமான், உங்களால் நான் பிழைத்தேன் என்றான். அந்த நன்றி சொற்களை காதில் வாங்கவில்லை விஜயன். அது கிடக்கட்டும், இங்கு எதற்காக வந்தாய் என்று வினவினான். நான் பிழைத்ததற்கு நன்றி செலுத்த, ஸ்ரீபாதத்தை வணங்க, நானும் பௌத்தன் அல்லவா என்று பணிவு மிகுந்த குரலில் பதில் சொன்னான் சூசின். அவன் பணிவை விஜயன் நம்பவும் இல்லை. உன் ஊருக்கு போய் விடுவதுதானே என்று வினவினான் சிங்கள இளவல். சூசின் தன் தொங்கு மீசியை இழுத்து விட்டு கொண்டு முகத்தில் வருத்தத்தை காட்டி, யசமான், நான் இங்கு வந்தது உங்களுக்கு பிடிக்கவில்லையா என்று வினவினான். விஜயன் புன்முறுவல் காட்டினான். ஏன் பிடிக்கவில்லை? என்னை கொல்ல முயன்றவனை பிடிக்கவில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? என் குலதனத்தையும் குலவிளக்கையும் திருடி சீன சக்கரவர்த்திக்கு கொண்டு போக முயன்றவனை பிடிக்காதிருக்குமா என்றான் ஏளனம் ஒலிக்கும் குரலில். ஆனால் சூசின் சிறிதும் மசியவில்லை. அந்த பாவங்களுக்கெல்லாம் பிராயச்சித்தம் செய்து கொள்ளத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன் என்றான். விஜயன் மேற்கொண்டு பேசவில்லை. அதற்குள் சுடர்விழி பழங்களை கொண்டு வர அதை தானும் புசித்து சூசின்னுக்கும் மூர்சமதுக்கும் கொடுத்தான். சுடர்விழி குகை மூளைக்கு சென்று தன் மடியில் இருந்த சில பழங்களை சாப்பிட்டாள். அவள் உணவை முடித்து கொண்டதும் மீண்டும் பயணத்தை துவக்கினாள். இம்முறை அவளை தொடர்ந்தே மற்ற மூவரும் சென்றனர். துரிதமாக பயணம் செய்தும்
இரவு சற்று முற்றிய பிறகே அவர்கள் மலையடிவாரத்துக்கு வர முடிந்தது. அங்கிருந்த காட்டுப்பகுதியில் அவர்களை அழைத்துச் சென்ற சுடர்விழி ஓர் இடிந்த மண்டபத்தை காட்டி இரவு இங்கு தங்கலாம் என்றாள். மண்டபம் மிக கேவலமாக இருந்தது. மேல் பகுதிகள் எந்த சமயத்திலும் தலையில் விழும்போல் இருந்ததால் விஜயன் சற்று சந்தேகத்துடன் அந்த மண்டபத்தை நோக்கினான். நவா, சந்தேகப்பட வேண்டாம். இது நீண்ட நாளாக இப்படித்தான் இருக்கிறது. இதன் கோடியில் பழைய தூபாராமாவின் அறையொன்று இருக்கிறது. அங்கு உணவை நான் சித்தம் செய்கிறேன் என்றாள். இரவு உணவருந்திய பிறகு சூசின் சொன்னான், சிங்கள மன்னவா, நான் எப்படி வந்தேன் என்று கேட்கவில்லையே என்று. விஜயன் பதிலேதும் சொல்வதற்கு முன்பாகவே திருத்தாந்தத்தை துவங்கிய சூசின் சொன்னான், யசமான், உங்களை பேராபத்து சூழ்ந்திருக்கிறது என்றான். அவன் குரலில் எச்சரிக்கை அச்சம் இரண்டும் இருந்தன. ஆபத்து எனக்கு புதிதல்ல என்றான் விஜயன். ஆனால் சூசின் அடுத்து சொன்ன செய்தி விஜயனையே திகைக்க வைத்தது. நான் இங்கே வந்தது நீங்கள் அந்தமானில் கொடுத்த சிறு படகில் அல்ல, சோழர்கள் மரக்கலத்தில் வந்தேன். பெரும் சோழர் படையொன்று மகாதித்தா துறைமுகத்தில் இறங்கியிருக்கிறது என்ற சூசின், எசமான், இன்னும் 2 நாளைக்குள் அது உள்ளூருக்குள் நுழையும் என்றும் நிலைமையை சொன்னான். அத்தியாயம் 15 மீண்டும் தொடரலாம். நன்றி. பிரியங்களுடன் பிரசன்னா.